ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸில் இருக்கிற ஸ்டேஜஸ் பற்றியும் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல ஏஜ் வைஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். 5 லிருந்து 10 வயசு வரைக்கும் கப் ஆர் புல்புல். கப்புன்றது வந்து ஆண் குழந்தைகளையும் புல்புல்ன்றது வந்து பெண் குழந்தைங்களையும் சொல்கிறாங்க. 10 லிருந்து 17 வரைக்கும் ஸ்கவுட் கைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கவுட்டுன்றது ஆண்கள், கைடுன்றது வந்து பெண்கள். அதே மாதிரி 15 லிருந்து 25 இந்த வயசில் இருக்கிறவங்களை வந்து ரோவர் ரேஞ்சர்னு சொல்கிறாங்க. ரோவர்னா ஆண்கள், ரேஞ்சர்னா பெண்கள். 25 வயசுக்கு மேலே 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள சர்வீஸ் ரோவர், சர்வீஸ் ரேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னாங்களே, பிஎஸ்ஜின்றது வந்து ஆர்கனைசேஷன் கிடையாது, அது ஒரு மூமெண்ட்னு சொன்னாங்களே அப்படின்னு யோசிச்சுருந்துருப்பீங்க. பிஎஸ்ஜின்றது ஒரு மூமெண்ட் தான், அது ஒரு இயக்கம். ஆனால் அந்த இயக்கத்தோட குறிக்கோளை நோக்கி பயணம் செய்கிறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்ன்றது ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்குது, நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறாங்க, ரீஜன் லெவலில் டிவைட் பண்ணுறாங்க. ரீஜன் லெவலில் எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா, நார்தர்ன் ரீஜன், நார்த் ஈஸ்ட் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன், சதர்ன் ரீஜன், இப்படி 5 ரீஜனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ரீஜனாக ஸ்ப்ளிட் பண்ணதில் நம்ம வந்து சதர்ன் ரீஜனில் இருக்கோம். தமிழ்நாடு இருக்கிறவங்கலாம் சதர்ன் ரீஜனில் வருவாங்க. இந்த சதர்ன் ரீஜனையும் வந்து அவங்க ஸ்டேட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸை அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயும் நிறைய குரூப்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய நிறைய குரூப்ஸ் இருக்கும். குரூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் குரூப்ஸ் இருக்கும், ஓப்பன் குரூப் இருக்கும். ஸ்பான்சர்டுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம ஸ்கூலில் இருக்கும் ஓப்பன் குரூப்ஸ் இருக்கும், எந்த ஒரு ஸ்கூலில் இருந்தும் வைக்காமல் அவங்களா ஓப்பனாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நானும் ஓப்பன் குரூப்பில் தான் இப்போது மெம்பராக இருக்கேன். ஸ்கவுட்ஸிங்லேயும் ஒரு 3 கேட்டகரி இருக்குது, கப் பேக், ஸ்கவுட் ட்ரூப், ரோவர் க்ரியூ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களையும் ஒவ்வொரு 6ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒரு 4லேருந்து 6 கப்ஸ் வந்து சேர்ந்தால் ஒரு 6, இந்த மாதிரி நிறைய 6 இருப்பாங்க, அதெல்லாம் சேர்ந்து ஒரு கப் பேக். அதே மாதிரி நிறைய ஸ்கவுட்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து குரூப் பண்ணி 6லேருந்து 8 ஸ்கவுட்ஸ் வந்து பர் ஒரு பேட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேட்ரோல்ஸ் வந்துடுவாங்க. ஸோ எல்லா பேட்ரோலையும் சேர்த்து ட்ரூப்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ரோவர், ரோவர் எல்லாருமே சேர்ந்து 4லேருந்து 6 ரோவர் சேர்ந்து ஒரு பேட்ரோல் இருக்கலாம். ஸோ இந்த ரோவர்ஸ் எல்லாம் கலெக்டிவாக வந்து ரோவர் க்ரியூன்னு சொல்லுவாங்க. பன்னீஸ் பற்றி சொல்ல மறந்துட்டேன். 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்து பன்னீஸ்னு சொல்லுவாங்க, அவங்களையும் சேர்த்துப்பாங்க. நான் இது வரைக்கும் பன்னீஸ் வந்து ரொம்ப பார்த்ததில்லை, பட் கண்டிப்பாக 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களையும் சேர்த்துப்பாங்க. அடுத்து நம்ம செக்ஷனுக்கு வரலாம், கைட் விங். கைட் விங்கில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா, புல்புல் ஃப்ளாக், கைட் கம்பெனி, ரேஞ்சர் டீம். ஸோ கைடுக்கும் ரேஞ்சருக்கும் வந்து பேட்ரோல் சிஸ்டம், 6 to 8 கைடு சேர்ந்து ஒரு பேட்ரோல், 4 to 6 ரேஞ்சர் சேர்ந்து ஒரு பேட்ரோல். கைடும் ரேஞ்சரும் பேட்ரோல்னு சொல்கிறோம், பட் அவங்களோட நேம் மட்டும் கலெக்டிவாக வந்து கைட் கம்பெனின்னு சொல்லுவோம், ரேஞ்சருக்கு வந்து டீம்னு சொல்லுவோம். அதே மாதிரி புல்புல் சைட் பார்த்தோன்னா, புல்புல்ஸ் எல்லாம் கலெக்டிவாக வந்து 6ன்னு சொல்லுவோம், 4லேருந்து 6 புல்புல் சேர்ந்து ஒரு 6. அதுக்கப்புறம் கலெக்டிவாக வந்து புல்புல்ஸ் எல்லாம் சேர்த்து புல்புல் ஃப்ளாக்னு சொல்லுவோம். எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறோம்ல, ஸ்கூலுக்கு போகிறப்போ 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிலபஸ்னு ஒன்று வச்சுருக்காங்களா? ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் கொடுத்துருக்காங்களா? இதே மாதிரி நீங்கள் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்லேயும் ஒரு சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸ் நம்ம எங்கே பார்க்கலாம்னா, ஏபிஆர்ஓவில் பார்க்கலாம். ஸ்கவுட் விங்க்கு வந்து ஏபிஆர்ஓ 2 இருக்கும், கைட் விங்க்கு வந்து ஏபிஆர்ஓ 3 இருக்கும். ஆமாம், இந்த சிலபஸ் வச்சு நாங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா, கடைசியாக ஒரு 2 பெஞ்ச்மார்க் இருக்குது. அந்த 2 பெஞ்ச்மார்க் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கவர்னர் அவார்ட். நீங்கள் அந்த கவர்னர் அவார்ட் முடித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, கவர்னர்கிட்டருந்து சைன் போட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். கவர்னர் அவார்ட் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் பிரசிடென்ட் அவார்டு எழுதலாம். பிரசிடென்ட் அவார்டுக்கும் நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்டேருந்து சைன் போட்டு உங்களுக்கு பிரசிடென்ட் அவார்ட் சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு உங்கள் ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. நேர்லேயே போய் நீங்கள் அவர் கையால் வாங்கிட்டு வரலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குமான்றது தெரியல. நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம் எக்ஸாம்னு சொல்கிறீங்க, நாங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து படித்து படித்து எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும்,
கொஞ்சம் நான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமே. எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண பாஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த பேட்ஜஸ் கலெக்ட் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எனக்கு இந்த பேட்ஜ் வேணும், எனக்கு இந்த பேட்ஜ் வேணும். அந்த பேட்ஜஸ் முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு சிலபஸ் இருக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செஷன் ரொம்ப நேரம் போயிடுச்சு, நம்ம இதோட செஷனை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கப்ஸ், புல்புல்ஸ், ஸ்கவுட் கைட், ரோவர் ரேஞ்சர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட சிலபஸ் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.